ஆமா சைலே சைலே ஜெபடி தான் நீங்க நான் உங்க பிஏ பேசுறேன் பதவி பிரமாணம் ரெடி ஆயிட்டீங்களா மேடம் ரெடி ஆயிட்டு இருக்காங்க சக்தி வேல சப் இன்ஸ்பெக்டர் என்ன யாருன்னு தெரியுதா கச்சில எல்லாரும் அடிப்படை உறுப்பினராகி படிப்படியா முன்னுக்கு வருவாங்க ஆனா படி தாண்டி முன்னுக்கு வந்திருக்கேன் புரியும் நினைக்கிறேன் நம்ம நாட்டுல இருக்கிற எல்லா கட்சிக்காரங்களும் அசெம்பிளிக்கு அப்புறம் அசெம்பிள் ஆகிற ஒரே இடம் நம்ம வீடுதான் அன்னைக்கு சைதாப்பேட்டை கக்கோஸ் முன்னால கஞ்சா வித்தவ இன்னைக்கு சட்டசபையில சுகாதாரத்துறை அமைச்சர் எனக்கு பதவி பிரமாணம் பண்றதுக்கு கவர்னரே வேட்டிங் உனக்கும் எனக்கும் இருக்கிற பழைய கணக்கு தீக்கிறதுக்காக தான் அதே பழைய புடவையை கட்டிட்டு உட்கார்ந்துருக்கேன்டா டேய் அன்னைக்கு நான் கஞ்சா விற்கும் போது பெரிய பருப்பு ஆபீசர் மாதிரி என்ன அரெஸ்ட் பண்ணல அப்ப நான் கால் பிடிச்சு கதறி எழுது மாதிரி இப்ப நீ ஏன் கால் பிடிச்சு கதறி எழுது உன் காக்கி சட்டை கா பாத்துக்கோ கால்ல வில்ரா ஏய் உன் பழைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் என்கிட்ட இருக்கு நீ ஒரு கிரிமினல் எம்எல்ஏ ஆகிறது கூட லாயக்கு இல்லாதவன் கோர்ட்ல ரெட் போட்டு உன்ன ரிவேட் அடிக்காம விட மாட்டேன் கால்ல வில்லுடா என் உயிர் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது என்னடா சொன்ன வரைக்கும் கால்ல விழ மாட்டேன்னு சொன்னான் உடனே விழுந்துட்டா எப்படியோ கால்ல விழுந்தா சரி டேய் வேற செல்ல கொளுங்கடா பதவி பிரமாணத்துக்கு டைம் ஆயிடுச்சு திருவேற்காடு வேப்பிலம்மன் கோயில புதுப்பிக்கிற அரசாங்கம் 50 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கு அதுல 5 கோடிய கோயிலுக்கு செலவு பண்ணிட்டு மீதி 45 கோடிய நான் புதுசா கட்ட போற 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு ஒதுக்கலாம்னு நினைச்சேன் ஆனா அந்த கோயில்ல கணக்கு எழுதுற இந்த சங்கரன் அச்சோ சாமி கண்ணு குத்திரோங்கறான் சாமி கண்ணு மட்டும்தான் குத்துண்டா ஆனா இந்த சைலேஜா ஆலையே குத்துவா நாளைக்கு முன்னாடி அப்பெண்டிசைட்டிஸ் ஆபரேஷன் பண்றதுக்காக இந்த சங்கரன் ஹாஸ்பிடல்ல அட்மிட் ஆனா ஆபரேஷன் பண்றப்போ ரத்த குழாய் வெடிச்சு செத்துட்டான ஒரு டாக்டர் சர்டிபிகேட் கொடுத்தா மேட்டர் முடிஞ்சு போச்சு அப்பா நீங்க ஆசைப்பட்ட மாதிரி நான் நல்லா படிச்சு பெரிய டாக்டர் ஆகி ஏழைகளுக்கு எல்லாம் இலவசமா வைத்தியம் பார்ப்பேன் மேடம் அதையும் மீறி அவங்க குடும்பத்தில இருந்து யாராவது கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தா என்கொயரி பண்ணிட்டு இருக்கோம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கோம் 6 மாசம் இழுத்து எவிடன்ஸே இல்லைன்னு எஃப்ஐஆர் க்ளோஸ் பண்ணிடுறேன் பக்காவா சாட்சி இருந்த பல கேஸே பந்தாடி இருக்கிறேன் இதுக்கு விட்னஸே கிடையாது நல்ல வக்கீலாய் தப்பு பண்றவங்க யாரா இருந்தாலும் நான் தண்டனை வாங்கி கொடுப்பேன்
குறித்து விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தணுங்கிறதுக்காக எங்க காலேஜ் நடத்துற இந்த புகை ஒழிப்பு தினத்துல சுகாதாரத்துறை அமைச்சரான நீங்களே வந்து பங்கெடுத்துக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப பெருமை. வெல்கம் மேடம். சிகரெட் பீடி கஞ்சானா மேடம்க்கு அவ்வளவு பிடிக்கும். டாய் ஒழிக்கிறதுனா அவ்வளவு பிடிக்கும்னு சொல்ல வந்தேன். இப்போதான் மதுரைக்கு போய் மது ஒழிப்பு பத்தி பேசிட்டு வந்திருக்கேன். இங்க புகை ஒழிப்பு பத்தி பேச போறேன். இத முடிச்சிட்டு ராத்திரி விருதுநகர் போய் அங்க விபச்சார ஒழிப்பு பத்தி பிரச்சாரம் பண்ணுவேன். அவ்வளவு இஷ்டம் பாருங்க, பாடியே தேஞ்சு போச்சு. மேடம் 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் ஸ்டேஜுக்கு வருவாங்க. ஆமா, ரெஸ்ட் ரூம் எங்க இருக்கு? வாங்க வாங்க மேடம். என்னடி இது, மினிஸ்டர் 10 நிமிஷத்துல வந்துருவாங்கன்னு சொன்னாங்க, ரெஸ்ட் ரூம் போய் அரை மணி நேரம் ஆச்சு, ஃபங்க்ஷனுக்கு வேற லேட் ஆயிட்டு இருக்கு. இப்ப என்ன பண்ற? என்னடி இவ, புகை ஒழிப்ப பத்தி பேச வந்துட்டு குப்பு குப்புன்னு இழுத்து தள்ளுறா. அந்த கேமரா கூட உடல் மண்ணுக்கு உயிர் சைதைக்கு. இப்படித்தான் இந்த சிகரெட்டை பிடிக்கிறார்களோ, நினைத்தாலே வாயை குமட்டிக்கிறது, வாந்தியே வருகிறது. சாப்பாட்டில் யாராவது விஷத்தை கலந்து சாப்பிடுவார்களா, அல்லது பாலில் தான் ஆசிடை ஊற்றி குடிப்பார்களா? அதையெல்லாம் விட கொடுமையானது, கோரமானது சிகரெட் பிடிப்பது. புகைப்பிடிப்பவர்களை பிடித்து அவர்களின் நாக்கை வெட்ட வேண்டும் என்று சட்டம் கொண்டு வந்தால் தான் இந்த நாடு உருப்படும். லட்சுமி சொன்ன கேளு. வேண்டாண்டி, பெரிய எடுத்து விவகாரண்டி. பேசாம இருக்கீங்களா? இவ்வளவு சும்மா விடக்கூடாது. இந்த போட்டோஸ் எல்லாம் இன்னைக்கு ஈவினிங் பேப்பர்லயே போட்டு அவ்வளவு நார் அடிச்சு மினிஸ்டர் போஸ்ட்ல இருந்து தூக்காம விட மாட்டேன். சாயங்காலம் பத்திரிக்கையில இந்த போட்டோ எல்லாம் வரணும் நீ ஆசைப்பட்ட, ஆனா உன்னை நான் டிராவலர்ஸ் பங்களாக்கு வர வச்சுட்டா பாத்தியா? அந்த பத்திரிக்கையே நான் பணம் கொடுத்துதான் நடக்குது. ஏண்டி, பள்ளிக்கூடத்துக்கு போனோமா, படிச்சோமா, பரீட்சை எழுதினோமா, பாஸ் ஆனோமா, பக்காவா ஒரு பையனை பார்த்த கழுத்து நீட்டினோமான்னு இல்லாம பாலிட்டிக்ஸ்ல ஏண்டி மூக்க நீட்டுற? ஹேய், நான் தம் அடிச்சது மட்டும்தான் நீ பாத்திருக்க. ஊரை வச்சு பட்டு சாராயத்தை ஊர்தான் என்னக்கி அடிச்சிருக்கேன். கண்ணு சொருகிற வரைக்கும் கஞ்சாவும் இழுத்திருக்கேன். கண்ட கண்ட இடத்துல வேணாம் விட்டு, சின்ன பொண்ணுல கெட்டு போயிடுவேன். ஏன்னா நீ காலேஜ், ஆனா நான் டிரைனேஜ். டேய் கருவாயா, குட்டி எப்படிடா இருக்கா? ஜம்முன கொடைக்கானல் வெறுக்க மாதிரி ஃப்ரெஷ்ஷா இருக்க இல்ல? இப்போ நீ என்ன பண்ற தெரியுமா? கட்டி பூடி கட்டி பூடிடா கருவாயா, கண்டபடி கட்டி பூடிடா. ஆஃபர் கிடைக்கும் போக்காவது அனுபவிடா ஒக்கா மொக்கா. பயப்படாத, உன்னை யாரும் ரேப்பா எல்லாம் பண்ண மாட்டாங்க, அதெல்லாம் பழசு. என்னை எதுக்குறவங்க யாரா இருந்தாலும் என் கால விழ வைக்கிற தாண்டி என் பழக்கம். வாழ்க்கையில என்னைக்காவது உனக்கு கல்யாணம் ஒண்ணு நடக்கும்ல, அன்னைக்கு தாண்டி இந்த போட்டோக்கு வேலை. அது வரைக்கும் இத நினைச்சு நினைச்சு ஒவ்வொரு நிமிஷமும் நீ துடிக்கணும். Thank you.
சுவதேசிய பிடிச்சு கொள்ளுங்கடா. கட்டி பூடி கட்டி பூடிடா, பாட்டா பாடுறா. ஏய், யாருக்கும் ஒரு அருமையான சான்ஸ். எத்தனை நாள் உங்க அக்கா கிட்ட நின்னு கீழையும் மேலையும் பார்த்து சொல்லு விட்டு கனவுல இவங்களை நினைச்சு கை நீட்டி சம்பளம் வாங்குற முதலாளியமானு கம்மன் வந்திருப்பீங்க. உங்க கனவு நினைவா போதுடா, கட்டி பூடி போ. என்னடா வேணாங்க, நான் போய் அக்கா எப்படி ஆஃபர் கிடைக்கும் போது ஏண்டி அரசியலுக்கு வந்தமா, அமைச்சரானமா, அசம்பிளிக்கு போனமா, அறிக்கை விட்டமா, அஞ்சு அஞ்சு அப்புறம் ஒரு அமெரிக்க தொழிலதிபரை பார்த்து கல்யாணம் பண்ணி செட்டில் ஆனமான்னு இல்லாம இப்படி எரும மாடு மாதிரி ஒரு சின்ன பொண்ணு வாழ்க்கையில விளையாடுற கேவலமல்ல உனக்கு. இப்ப இந்த கேமராக்கு வேலை இல்ல, மறுபடியும் எலெக்ஷன் ஒண்ணு வரும்ல, அதுல நீ நிப்பல்ல. அப்போ இதுல இருக்கிற போட்டோ எடுத்து போஸ்ட் போட்டு தமிழ்நாடு முழுக்க ஒரு செவரு விடாம ஒட்டுவேன். அத பார்த்து மாதர் சங்கம் பொங்கும், எதிர்கட்சி நொங்கும், அரசியல் வாழ்க்கை மங்கும். ஏய், இப்படி எல்லாம் சொல்லி ஒரு பொம்பளை மிரட்டுற அளவு கேவலமான ஆம்பளை நான் இல்லடி. குடி, இதுக்கு பேர் தான் தமிழ்ல சொன்ன அதிரடி, இங்கிலீஷ்ல சொன்ன அட்டாக். உன்னை அழிக்காம விட கோவிலா, என்னக்கா நல்லா பெருசா காட்டுங்கடா. நிகிதா அக்கா, எங்க போற? ஷாப்பிங். ஜாக்கிரதை. டேய் அக்கா, அவ எங்க போறான்னு ஃபாலோ பண்ணுங்கடா. சரி அக்கா. ஃபோன் பண்ணி இங்க தானே வர சொன்னா, எங்க போறா? அக்கா நம்மள சந்தேகப்பட்டு அடியாளங்களை அமைச்சிருக்கு. இப்ப நம்ம ராஜா கிட்ட பேசினா அவருக்கு ஆபத்து. இப்ப என்ன பண்றது? யாரும் இல்ல,
ஒரு வாரம் லீவு போட்டுட்டு எங்கயாவது ஊட்டி கிட்டிக்கு போய் லூட்டி அடிக்க வேண்டியதானே. இது பாரு, இந்த விஷயத்துல நான் உனக்கு சப்போர்ட் பண்ணா என்னையும் செத்துட்டின் கட்டிடுவாங்க. சிஎம் வேற ஊர்ல இல்ல, கொஞ்சம் ஆர் போடு அப்புறம் பாக்கலாம். அக்கா, உங்க தங்கச்சி லவ் பண்றவன அடிச்சு மடக்கிட்டான். அவன கொன்னு கடல்ல தூக்கி வீசிடுவா. வேண்டாம், அவன் எனக்கு உயிரோட வேணும். அவ கைய கால உடைச்சி பொட்டலாம கட்டி அக்கா காலடியில வந்து போடுங்கடா. குற்றாலத்துல நாலே நாள் தெரு, ரெண்டே ரெண்டு ஜாதி, ஒருத்தன் பணக்காரன் ஒருத்தன் கூலிக்காரன். அந்த ஊர்ல நீ ராஜா. ஆனா இது செய்தா பேட்டுடா. இங்க 100 தெரு, 1000 ஜாதி. இங்க சந்த பொந்த இண்டு எடுக்கு, அத்தனையிலையும் உருண்டு பொருண்டு எந்திரிச்சு நகரமாகி வட்டமாகி சதுரமாகி எம்எல்ஏ ஆகி மினிஸ்டர் ஆகிருக்கேன்டா. இங்க ராணியும் நான் தான், ராஜாவும் நான் தான். நான் பாக்குறதுக்கு தாண்டா ஊத்துக்குழி வெண்ண மாதிரி மொழு 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 மொழுன்னு இருப்பேன், ஆனா உள்ளுக்குள்ள முனியாண்டி விலாஸ் கொத்து பரோட்டா. டேய், குற்றாலத்துல உன்ன பொட்டன்னு போட்டுக்கணும்டா. விட்ட பிடிச்சேன் பாரு. அதனால்தான் என் தங்கச்சிய கட்டி பிடிக்கிற அளவுக்கு வந்துட்டல. டாய், தமிழ்ல சொன்னா குத்து, இங்கிலீஷ்ல சொன்னா டெத்து. வேண்டாம், நான் இங்க வந்தது உங்க தங்கச்சி லவ் பண்றதுக்காக இல்ல. இதை விட எனக்கு முக்கியமான வேலை நிறைய இருக்கு. தயவு செஞ்சு என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க. ஆடிய ஆட்டம் என்ன, பேசிய வார்த்தை என்ன? என் காலை தொட்டு கும்பிடு, நான் உன்னை உயிரோட விடுறேன். பொழைச்சிட்டு போ. என்னடா யோசிக்கிற, அக்கா கால தொட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கொடா. சீக்கிரம்டா. உங்க கால தொட்டு கும்பிடுறதுக்கு முன்னாடி உங்க ஆளுங்களுக்கு போன் பண்ணி சொல்லுங்க என்ன அடிக்க வேணான்னு. பயந்து சாகாதடா, சொல்றேன். அடிச்ச அடியில உடம்பெல்லாம் பங்கச்சர் அடிச்சு போல இருக்கு. ஹலோ, மார்க்கெட் ரவியா? ரவி இல்லீங்க, அவங்க மச்சான் பேசுறேன். ரவி கிட்ட போனை கொடு. கொடுக்க முடியாது மேடம், நாங்க புத்தூர்ல இருக்கோம். அங்க என்ன பண்றீங்க? நீங்க ஒருத்தர் அடிச்சு அனுப்புனீங்களே, அவன் இவர அடிச்சு அடியில எலும்புலாம் இடம் மாறி போச்சு, வலது கையை உடைச்சு இடது கையில கொடுத்தான். ஹலோ கரடி குமாரா, நான் தான் அம்மா பேசுறேன். இனிமே அடியாள் வேலைக்குல என் பையனை கூப்பிடாதீங்க. யாரோ குற்றால ராசாவா, அவன் என் பையனை அடி அடின்னு அடிச்சு பொறி கலங்கி போய் பைத்தியம் பிடிச்சு போச்சு. பச்சை வைத்தியத்துக்காக பாண்டி மரத்துக்கு கார்ல கூட்டிட்டு போயிட்டு சைதாப்பேட்டை கூவத்துல பொறந்து கக்குசு முன்னாடி உக்காந்து கஞ்சா வித்து சாராயத்துல வாய கொப்பளிச்சு நாத்தடிச்சு போன உடம்பு உனக்கே இவ்வளவு திமிர் இருக்குன்னா, குற்றாலத்துல பொறந்து மூலிகை தண்ணியில குளிச்சு மனசையும் உடம்பையும் சுத்தமா வச்சிட்டு இருக்க எனக்கு எவ்வளவு திமிர் இருக்கும்?
வண்டி சைலு, மீன் பாடி வண்டி முருகேசன் தெரியுமா உனக்கு? என்னடி முழிக்கிற, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மீன் பாடி வண்டியும் உன்னையும் ஒன்னா வச்சு ஓட்டிட்டு இருந்தானே அவனை சொன்னேன். அதுக்கப்புறம் நீ மீன் பாடி வண்டியை கழட்டி விட்டுட்டு டெம்போ லாரி கண்டெய்னர்னு கண்ட கண்ட இடத்துல வாய வச்சு கண்ணா பின்னான்னு வளர்ந்து மினிஸ்டர் ஆயிட்ட. ஏண்டி உனக்கு என்ன திமிர் இருந்தனா ஒரு ஆம்பளை கீழே படுக்க போட்டு மூஞ்சில காலை வச்சு தேய் தேய்னு தேய்ப்ப? திடீர்னு ஆடியா ஆட்டம் என்ன? பாட்டு பாடுற, போஸ் கொடுக்குற, டான்ஸ் எல்லாம் ஆடுற, ஆட்டத்துக்கே ஆட்டமா? நம்ம ஆட ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கா உன் டப்பா டான்ஸ் ஆடுறேன். உங்க சீனியர்லாம் புத்தூர்ல இருக்கான், முன்னாடி வரணுமா பின்னாடி போணுமா நீயே டிசைட் பண்ணிக்க. அது இப்போ இங்க என்ன நடக்குதுன்னா, நான் ஏதோ உன்னை லவ் பண்றேன்னு உங்க அக்கா நினைச்சுக்கிட்டு அவ கால என்ன விட சொல்றான். நான் என்ன சொல்றேன்னா, நான் உன்னை லவ் பண்ணா உன் கால்ல இருக்கிற செருப்ப கைட்டு உங்க அக்கா கண்ணத்துல நச்சு நச்சுன்னு அடிக்கிறேன். அப்புறம் என்ன மச்சான், நீ சொன்ன பிறகு அக்காவது ஆட்டுக்குட்டியாவது? ஐ லவ் டா அம்முகுட்டி. இந்த பக்கம், இந்த பக்கம், இந்த பக்கம். என் தங்கச்சிய வச்ச என்ன அடிக்க வச்சிட்டல, உன்னை வச்சுக்கிறேன்டா. சி, தங்கச்சிய லவ் பண்றேன்னு சொல்றேன், என்ன போய் வச்சுக்கிறேன்னு சொல்றே, கேவலமான பொம்பளடி நீ. சரி விடு, ஏதோ கோவத்துல பேசிட்ட. நானும் தங்கச்சி போய் டூயிட் பாட்டு வரேன், வாச்சலாம். இரவு பகலாக பாடுபட்டு கொண்டிருக்கும் டாக்டர் கே பால் பாண்டியன் அவர்களது மருத்துவ சேவையை பாராட்டி மருத்துவ சிகாமணி என்கிற பட்டத்தை வழங்க வருகை தந்திருக்கும் ஜான்சி ராணி, அசம்பிளி சிங்கம், பாலிடிக்ஸ் பைங்கிலி, அறநிலைத்துறை அமைச்சர் மாண்புமிகு கஞ்சா நெஞ்சம் அஞ்சா நெஞ்சம் சைதை சைலஜா அவர்களே. இந்த பட்டம் உண்மையில யார கொடுக்கிறது? இங்க பார், நம்ம நாட்டுல எந்த பட்டத்தையும் யாருக்கும் மக்களா குடுக்கறது இல்ல. அவனுக்கு எந்த பட்டத்து மேல ஆசை இருக்கோ அதை அவங்களே விழா நடத்தி வச்சுக்கிட்டு அவங்களே கூட்டுக்கிறாங்க. பேச வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். உடல் மண்ணுக்கு உயிர் செய்தைக்கு என் அருமை சகோதரர் பால் பாண்டியன் அவர்களுக்கு பட்டம் கொடுக்க என்னை ஏன் அழைத்தார்கள்? அவரும் சேவை செய்பவர், நானும் சேவை செய்பவள். என்ன பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். எத்தனையோ இரவு, எத்தனையோ ஊரு உடம்பை உருக்கி உழைத்திருக்கிறேன் இந்த நாட்டுக்காக. வாழ்க தமிழ், வளர்க மலையாளம், வெல்க தெலுங்கு, பொங்குக ஹிந்தி. திரு பால் பாண்டியன் போன்ற பலரை உருவாக்கி பல உயிர்களை காப்பாற்றும் நடமாடும். படிச்சு வாங்கின பட்டத்துக்கு இப்படியா வேலை பண்ணல, அதுக்குள்ள உங்களுக்கு இன்னொரு பட்டமா? நம் நாட்டில் நதிகள் எல்லாம் ஹாஸ்பிட்டல்ல வேலை பண்ற 300 பொண்ணுகளை தப்பா படம் எடுத்து வச்சிருக்கிய, அதோட லேப்டாப் என்கிட்ட தான் இருக்கு, அதை எடுத்துட்டு போய் கோர்ட்ல சப்மிட் பண்ணனும் வெச்சுக்கோ. உன் ஹாஸ்பிடல் சீல்டி. ஐயோ, அப்படிலாம் செஞ்சிராத ப்ளீஸ். உனக்கு என்ன வேணும், நீ எப்படி சொல்லி அப்படியே நான் செய்யறேன். அப்படின்னு கெஞ்சுவேன்னு பாக்குறியாடா போடா ஃபூல். அதுல என்னோட மானம் மட்டும் இல்லடா, நீ சிஸ்டர் சிஸ்டர்னு சொல்றிய, அந்த 300 பொண்ணுங்களோட மானம் சேர்ந்துருக்கு. அதை இப்ப நீ கோர்ட்ல கொடுத்தா அதுல இருக்கிற அத்தனை பேரும் அவமானம் தாங்காம குடும்பத்தோட தற்கொலை பண்ணிப்பாங்க. என் தம்பிங்க ரெண்டு பேரும் தப்ப தப்பா பண்ணி மாட்டிக்கிட்டாங்க, ஆனா நான் அப்படி இல்லை, தப்ப சரியா பண்ணுவேன். அவ்வளவு சீக்கிரம் எதுலையும் மாட்ட மாட்டேன்டா. வேடா போன. அது மட்டுமல்ல, ஜாதி சங்க தலைவர் நாராயணசாமி அவர்களின் தண்டுவடம் உடைந்து உயிருக்காக போராடிய வேளையில் கடவுள் போல காப்பாற்றியவர் நமது டாக்டர்.
இங்கேருந்து ஹாஸ்பிட்டல் போறதுக்கு எவ்வளவு நேரம்? 20 நிமிஷம் ஆகும். இந்த ஃபங்க்ஷன் முடிய இன்னும் அரை மணி நேரம். வா. நான் சொல்றேன்டா, ஐசியூல உன் ஜாதி சங்க தலைவர் தென்பாண்டி சிங்கம் நாராயணசாமிக்கு ட்ரிப்ஸ் ஏறிக்கிட்டு இருக்கு. அவன் மூச்சு விட திணறதுனால நீ மூக்கல வச்சிருக்க டியூப்பை நண்பன் எடுத்து விட்டான்னு வையி. என்னடா வெய்யி நொய்யின்னு எடுத்து விட்டா போச்சு. போன போட்டு டேய் புலிசாதம், நான் சொல்றத நல்லா கேளு. ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே லாரி மேல பல ஆயிரம் தொண்டர்கள் நிக்கிறாங்க. அவன் தலைவனுக்கு மட்டும் இப்ப ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னு வச்சுக்க, உன் ஹாஸ்பிட்டல்ல தர மாட்டேன்டி. நீ இப்ப என்ன பண்றனா, 100 ஏழைகளுக்கு இலவசமா இருதய ஆபரேஷன் பண்றேன்னு அந்த ஃபங்க்ஷன்ல எல்லாரும் கேக்குற மாதிரி மைக்கில ஓப்பனா அனௌன்ஸ் பண்ற. 100 ஆபரேஷன் பண்ணணும்னா எவ்வளவு செலவாகும் தெரியுமா? ஏய், அதுதான் கோடி கணக்குல கொள்ளடிச்சு வச்சிருக்க. அதுல இருந்து என்ன? நிறுத்தடா, உயிர் போயிட்டு போதரா. ஏய், போய் தொலைட்டுண்டா. பெரிய தேச தியாகி, ஜாதி சங்க தலைவருங்க பேரை எத்தனை பேரை போட்டு தள்ளியிருப்பா. இந்த நல்ல நாள்ல உங்க எல்லாருக்கும் நான் சொல்லிக்க விரும்புறேன். 100 ஏழைகளுக்கு இலவசமா இதய ஆபரேஷன் பண்ண வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறதுனால அப்படி இலவசமா ஆபரேஷன் பண்றேன்னு உங்க முன்னாடி உறுதி எடுக்கிறேன். என்னோட 50 கோடி ரூபாய் ஹாஸ்பிட்டலுக்கு மாட்டிக்கிட்டோம். கடவுள் மாதிரி நீங்க தான் எங்களை காப்பாத்தணும். ஐயோ, என்ன இது? ஆம்பளைங்க எல்லாம் சிங்கம் மாதிரி இருக்க வேண்டாம். இப்படி பொசுக்கன பொம்பளை கால விழுந்துட்டீங்க. எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. ஐ டோன்ட் லைக் இட். இருந்தாலும் விழுந்துட்டீங்க, கொஞ்ச நேரம் இருந்துட்டு எந்திரிச்சுக்கோ. நான் ஒருத்தர் இங்க இருக்கும் போது நீங்க எதுக்கடா கவலைப்படுறீங்க? டேய் சேட்டே, நான் தான் சைத சைலஜா பேசுறேன்டா. இன்னும் 10 நிமிஷத்துல பால் பாண்டியன் ஹாஸ்பிட்டலோட பத்திரம் என் கைக்கு வந்து சேரணும். இல்ல நான் பழையபடி ராஜஸ்தானுக்கு ஒட்டகம் மேய்க்க அனுப்பிடுவேன்டா. ஒரே போன்ல ஹாஸ்பிட்டல் வாங்கிட்டாலடா, எல்லாம் பதவி இருக்கிற திமிருடா. பதவியும் இல்ல, கத்திரிக்காயும் இல்ல. அவ கஞ்சா வத்திக்கிட்டு இருந்த காலகட்டத்துல நகைய அடமான வைக்க சேட்டுக்கிட்ட போனப்போ சேட்டு இவளையும் சேர்த்து வச்சுக்கிட்டான். அவன் மட்டும் வச்சிருந்தா டோட்டல் சவுக்கார் பேட்டை வச்சிருந்துச்சு. அதெல்லாம் ஓல்டு லிங்க்பா. மண்டே சிஎம் டெல்லியில இருந்து வராரு. போலீஸ் இலாக்கா அவர் கையில தான் இருக்கு. அவர்கிட்ட பேசி ஏசியா இருக்கிற உன்ன கமிஷனர் ஆக்குறேன். பொழைச்சிட்டு போ. பழையபடி இவங்க போஸ்டிங் வந்துட்டாங்கன்னா இவங்க ஆடுற ஆட்டத்துக்கு ஒரு அளவே இருக்காது. தம்பி, மேடத்துக்கு ஜூஸ் எடுத்துடுவா. டேய், ஜூஸ நீ எடுத்துக்கிட்டு போனீங்கன்னா அந்த லூஸ் ஒண்ண பாக்கும். அவ தங்கச்சியை டாவ அடிச்சதும் இவங்களோட தம்பி ரெண்டும் ஒரே ஆள் நீதான் தெரிஞ்சா என்ன ஆகும்? நம்ம போட்டு வச்ச திட்டம்லாம் வேஸ்ட் ஆயிரும். அதனால நான் கொண்டே கொடுக்குறேன். லூஸ் அவ இல்ல, நீதான். நம்ம ரெண்டு பேரும் சேர்த்து தான அவ பாத்துருக்கா. டேய், சீக்கிரம் எடுத்து வாடா, மேடம் வெயிட் பண்றாங்கல்ல. டேய், எவ்வளவு நேரம்டா? சீக்கிரம் கொண்டு வாடா. என்னடா பண்ண போற? என்னடா அது வேஷம், கோமாளி மாதிரி. தலையில எண்ணெய் வச்சுக்கிட்டு ஷேவ் பண்ணலான்னு ஃபேஸ்ல கிரீம் போட்டேன். அதுக்குள்ள சூச கொடு சூச கொடுன்னீங்க. அதான் அப்படியே ஓடி வந்தேன். சூச கொடி. என்னடா குரல் ஒரு மாதிரியா இருக்கு. ஒரே கோல்டு. அண்ணா நீ எடுத்துக்கணே. எக்கா
சூஸ் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. உங்களை மாதிரியே செவ செவனு தர்பூசணி பழம் மாதிரி இருக்குல்ல. எங்க அண்ணனுங்களுக்கு எல்லாம் போஸ்ட் வாங்கி கொடுக்க போறீங்களாமே? மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா ஒண்ணு, உங்க போஸ்ட ஜாக்கிரதையா பாத்துங்க. எந்த எடுபட்ட பயலாவது வந்து புடுங்கிட போறான். எக்கோ திறந்திருக்கு, மூடுங்க. நீங்க மூணு நாளும் திறந்த மாதிரியே இருக்கு. ஐயோ ஐயோ. நாளைக்கு நான் சீஃப் கெஸ்டா கலந்துக்க போற கோயில் ஃபங்க்ஷன்ல தொண்டர்களை லாரி லாரியா இறக்கி கட்சியில எனக்கு தான் மக்கள் செல்வாக்கு அதிகம்னு ப்ரூவ் பண்ணி அடுத்த சிஎம் போஸ்டுக்கு அஸ்திவாரம் போட போறேன்டா. நீ பதவியில இருந்தா தானம்மா அண்ணனுங்களுக்கு வாங்கி கொடுப்ப போஸ்ட். அதுக்கு வைக்கிறேன் ஆப். வேல்பிள்ளையம்மன் கோவில் திருவிழாவிற்கு வருகை தரும் அறநிலையத்துறை அமைச்சர் சைவை சைலஜா அவர்கள் வந்து கொண்டே இருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் இங்கே வந்து விடுவார். பக்த கோடிகள் அனைவரும் அமைதி காக்குமாறு. யோ கமிஷனர், கோயில சுத்தி பாதுகாப்பு ஏற்பாடு எல்லாம் பக்காவா இருக்குதுல்ல? நம்ம எப்பவுமே டபுள் ஓ சார், புரியுதா? என்கிட்ட மோதா, நீ எப்படிடா இங்க வந்த? டேய் டிரைவர், வண்டி நிறுத்துடா. சாரி மேடம், வண்டி நிக்காது. கோயிலுக்கு போற வரைக்கும் வண்டியை வழியில நிப்பாட்ட கூடாதுங்கிறது ராஜ கட்டளை. நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் இப்பொழுது வேறொரு ஆணுடன் நெருங்கிய தொடர்பில் இருக்கிறார். நீங்கள் சிறிது நேரம் கழித்து தொடர்பு கொள்ளவும். கரெக்ட் தானே? உன்னையும் உன் தங்கச்சியும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அவ காத்து புடிங்கி விட்ட சைக்கிள் டீப் மாதிரி சப்புன்னு இருக்கா. ஆனா நீ எப்பா டன்லப் டயர் மாதிரி சும்மா கும்தல் அக்கடி கும்மாவா இருக்க. அவளை கட்டிக்கிறேன் உன்னை வச்சு. போடாமலே மர்மம் முடிச்சு போட்ட மாயாவியார் அவிலும் மர்மங்கள். என்ன தெரியுமா, முதல்ல டிரெஸ் போட போறியா இல்லையா? நான் இப்ப என் டிரெஸ் போடணும்னா புடவையை கட்டிட்டு இந்த சிங்கிள் பீஸ நீ போடுற. இவ்ளோ சின்ன டிரஸ் நான் எப்படிடா போடுறது? தமிழக பின்னணி அமைச்சர் சைலஜா. கோவில் வந்தாச்சு, இப்ப நீ இந்த சிங்கிள் பீஸ போட்டு வெளியே இறங்கணும்னு வச்சுக்க. உன் லெக் பீஸ் கிளீனா தெரியும். வெளியே இருக்க பக்த கோடிகள் உன்ன பீஸ் பீஸ் ஆகிடுவாங்க சைலு. தொண்டர்களிடம் சிக்கி அடியுதை காம கொடுரனுக்கு ஏழாண்டு கடங்காவல். ஒரு கற்பு கரசிக்கிட்ட போய் சட்டை கலட்டி சீன் போட்டேன்னு வை, அவ கண்ணீர் விட்டு கதறி அழுதுருப்பா. நாங்க எல்லாம் அத தொலைச்சி பல வருஷம் ஆயிடுச்சுடா. எந்த சீனை யார்கிட்ட போடணும்னு கொஞ்சம் விவசாய வேணா? இதே கோலத்துல கீழே இறங்குறதுக்கு நான் ரெடியா இருக்கேன். நீ இறங்குடா 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 இறங்க. சைலு, நான் சொல்றேன் தப்பா எடுத்துக்காதீங்க. உங்க செல்லுக்கு ஒரு பிக்சர் மெசேஜ் வந்திருக்கு, என்னன்னு பாருங்களேன். நான் தான் அந்த மெசேஜ் அனுப்புறேன் பாருங்க. நீ எந்த லெவலுக்கு வேணா இறங்குவ, எதை வேணா கழட்டுவனு எனக்கு நல்லாவே தெரியும். அதான் கோவில் ட்ரஸ்டிய குத்தி கொலை பண்ணும் போது சேஃப்டிக்கு ரெக்கார்ட் பண்ணி வச்சேன். அது இப்போ யூஸ் ஆகுது.
இப்போ உன் செல்லுக்கு அனுப்பின வீடியோவை யாரோ 100 பேருக்கு அனுப்புறேன்னு வச்சுக்க, 100 1000 மாறும், 1000 லட்சமா மாறும், 1,00,000 கோடியா மாறும். தமிழ்நாடே தக தகன்னு பத்திக்கிட்டு எறியண்டி. டேய் நான் சைலுடா. ஏய் என்னடி சைலு? நீ சைலு நான் ஸ்டைலு, நீ தூசு நான் மாசு, நீ வெறும் திராட்சை நான் ருத்ராட்சை. இதுக்கு பேர் தான் இங்கிலீஷ்ல சொன்ன ரிவிட்டு, தமிழ்ல சொன்ன ஆப்பு. போட்டுக்கிட்டு இறங்குடி என் சூப்பு. வெக்கமால ஒரு அறநிலைத்துறை அமைச்சர் ஒரு கோயில் ஃபங்க்ஷனுக்கு இப்படிதான் ஆரையும் குறையுமா ட்ரெஸ் பண்ணிட்டு போறதா? ஏன் ஜெட்டியோட போக வேண்டிதானே? இல்ல சார், வண்டியில போய்கிட்டு இருக்கும் போது நானும் இன்னும் ஒருத்தனும் அவன் சட்டை கலட்டி நான் சேலையை கலட்டி. சிச்சி, இது வரையா? ஐயோ அது இல்ல சார். அது எதுவா இருந்தாலும் சரி, இதுக்கு மேலேயும் உன்னை அமைச்சர் பதவியில வச்சிருந்தா என் கவர்மெண்ட் டிஸ்மிஸ் ஆயிடும். அதனால உன் அமைச்சர் பதவியில இருந்து மட்டும் இல்ல, கட்சியோட அடிப்படை உறுப்பினர் பதவியும் ரத்து பண்ணும். டாக்டர் பால் பாண்டியன் சமீபத்தில் 100 ஏழைகளுக்கு இலவச ஆபரேஷன் செய்ததை பாராட்டி காந்தி அறக்கட்டளை இந்த வருடத்தின் சிறந்த மனிதநேயர் என்ற பட்டத்தை வழங்கியிருக்கிறது. இதற்கு தமிழக முதல்வரும் அனைத்து சமூக அமைப்புகளும் இவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளது. சிறு வயதிலிருந்தே ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதே எங்கள் அண்ணனின் ஒரே ஆசை என்று பால் பாண்டியனின் தம்பி ராஜபாண்டியன் தெரிவித்திருக்கிறார். தெரியல, பழைய சைலஜாவா வந்திருக்கேன்டா. வேதாளம் மறுபடியும் முருங்க மரத்துல ஏறிடுச்சு. அடுத்த முதலமைச்சர் ஆக வேண்டிய இந்த சைலஜாவ கக்கோஸ் முன்னால கஞ்சா விக்கிற சாதாரண சைலஜாவா ஆக்கிட்டான்டா உங்க தம்பி. மேடம், நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. எங்களுக்கு தம்பியை விட நீங்க தான் முக்கியம் மேடம். அவன் மட்டும் அப்படி பண்ணியிருந்தானா, அவனை இப்பவே இங்க கூட்டிட்டு வந்து உங்க கண்ணு முன்னாடி கண்ணு குந்தமான வெட்டி போடுறேன். இதுக்கு பேர் தாண்டா உள்குத்து. நான் கோயில் ட்ரஸ்டிய கொல்லும் போது நீங்க மூணு பேரும் என் கூடவே இருப்பீங்களா? எனக்கு தெரியாம உங்க தம்பிய விட்டு போட்டோவும் எடுப்பீங்களா? என்கிட்ட பெட்டியும் வாங்குவீங்களா? அவனை விட்டு என் போஸ்டையும் தூக்குவீங்களா? அடியில வெடி வைக்கிறது. மேடம், ஆபரேஷன் முடிஞ்சது, அந்த பொண்ணு நான் தான் கொன்னேன். இவனை வெளியே விட்டா பிரச்சனை ஆகுன்றதுக்காக வீட்டோட வேலைக்கார மாதிரி வச்சிருக்கோம். மேடம், அவனை போய் நாங்க உங்க வீட்டுக்கு எல்லாம் கூட்டிட்டு வருவோமா? கமலா ஹசன், விக்ரம், சூர்யா, மூணு பேரும் சேர்ந்து ஒரே படத்துல நடிச்சா எப்படி இருக்குமோ அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ். கொஞ்ச நேரத்துல நீங்க எல்லாம் செத்துட்டீங்கன்னு தெரிஞ்சிம்பி அலறி அடிச்சுட்டு ஓடி வருவான். அவனையும் உங்க கூடவே அனுப்பி வைக்கிறேன். நீங்க முன்னால போங்க, அவ பின்னால வருவான். என்னடா ராஜா நீ எங்கடா இருக்க, வாடா சீக்கிரம் உனக்கு வைக்கிறேன்டா ஆப்ப. நீங்க ஃப்ரண்ட்ல போங்க, அவ பேக்ல வருவான். நீங்க ஃப்ரண்ட் ராஜா அன்னைக்கு பாட்டி பேசுறேன்டா. இதுவரைக்கும் எந்த மினிஸ்டர் நம்பிக்கிட்டு இருந்தோம் அவளை எங்க மூணு பேரையும் சுட்டுட்டாளா? அடுத்ததான் உன்னதான் கொல்ல போறேன்னு சொல்லிட்டு இருக்கான்.
நீங்க இருக்காதடா எங்கயாவது ஒரு பக்கமா ஓடி போயிரு நீங்க இருக்காதடா போயிரு அண்ணா ஒரே நேரத்துல கொல்லி வைக்க போற முதல் தம்பி நீதான்டா ஆனா அதுக்கு முன்னால உனக்கு கொல்லி வைக்க போறது ஒரு வெள்ளி உன் ஸ்டைல்ல சொல்றேன் தமிழ்ல சொன்னா வெள்ளி இங்கிலீஷ்ல சொன்னாலும் வெள்ளி எனக்கு பரிசா கொடுங்கடா தெரிஞ்சுக்கிறதுக்கு நாங்க நடிச்ச நாடகம் தாண்டா இது டேய் டாக்டரே நாளைக்கு என் பிறந்த நாள் நீ 1000 குழந்தைகளுக்கு இலவசமா ஆபரேஷன் பண்ற அந்த ஃபங்க்ஷனுக்கு சிஎம் கூப்பிடுறோம் அங்க பாம் வைக்கிறோம் 1000 குழந்தைகளும் வெடிச்சி பீஸ் பீஸா செதறு போகுது அந்த பழிய தூக்கி சிஎம் மேல போட்டுட்டா அடுத்த சிஎம் நான் தாண்டா குள்ள போட்டு பொதுங்கடா
உங்க அண்ணனுகளை ஒரு டாக்டராவும் போலீஸாவும் வக்கீலாவும் படிச்ச பிரீதாண்டா இப்ப அவங்களை அழிக்க போற சிவன நீதாண்டா ஆரம்பிடாவும் சூரசங்காரத்தை உனக்கு என்னைக்கும் துணை இருப்பாண்டா பேர்ல எத்தனை அப்பாவி ஜனங்களை சாவடிச்சிருப்ப இது நான் உனக்கு தர என்கவுண்டர் இல்ல நான் சுட மாட்டேன்டா நான் உனக்கு தர ஜட்ஜ்மெண்ட்